ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா அச்சி அனலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஏன் போடல அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலே ஃபுட் டிரைவர் கிடையாதுங்க, டேஸ்ட் பார்க்கறது தான். எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவானுச்சு. அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு நான் என் மனசில் ஒரு தாட் இருக்கும்ல, எல்லார் மனசில் ஒவ்வொரு தாட் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமாக தான் ஒரு மாதம் கேப்பில் வீடியோ போடல, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல மனசில், என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஓன் ஸ்டூடியோ இருக்கணும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே என்ன சிங்கிங்கில் இருந்தோம், ரேப்பராக இருந்தோம், சரி திரும்பி அதை கொண்டு வருவோம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்வோம். இப்போ ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க, அதனால எல்லாருக்கும் வந்துட்டு அது எனக்கு மனசில் ஒத்துக்கலை, நம்ம ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது தான் என்னோட ப்ரொஃபஷனல். ஃபஸ்ட்டு நான் என்னவாக இருந்தனோ இப்போ நான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்னோட இதுதான் ஃபஸ்ட்டு ஓன் ஸ்டூடியோ. சொல்லப்போனால் ஓன் ஸ்டூடியோ கேட்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பேக்ரவுண்டு மைக்கு எல்லாமே புதுசாக இது பண்ணிட்டு உங்களுக்கு காட்டணும், இனிமேல் புதுசாக நல்ல நல்ல வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100,000 பேர் என்னோட சேனலுக்கு என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் எப்படி ரொம்ப நாளாக ஆச்சுங்க, கொஞ்சம் பர்சனல் அதிகம் ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி 100,000 பேர். ஒன்று நான் வந்துட்டு அன்பாக்ஸே ஒன்றும் பண்ணலை, உங்கள் முன்னாடி தான் நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் பட்டனை உங்கள்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க, ஒன்று நான் மாட்ட கூட இல்லை. ரொம்ப 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 நன்றி. பார்த்தீங்களா, இந்த பட்டனை வாங்கிறதுக்கு நான் பட்ட பாட்டிருக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே ரெகுலராக வந்துட்டு வீடியோ வரும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நம்மளோட திறமையை காட்ட போகிறேன். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும்ல இந்த மாதிரி ஆகணும்னு, அது மாதிரி இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நானாக எல்லாம் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் நான் ஒட்டினது, இந்த லைட் செட்டிங் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணது, ஒரு ஆளை வச்சு கூட நான் பண்ணலை. எல்லாமே வந்துட்டு யோசிச்சு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆசைப்பட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே என்ன வருதுன்னா பாருங்களேன், யார் வேணாண்டா பொறுத்திருந்து பாருங்கள். எனக்காக நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் பேக், ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ.